அண்ணாச்சி ஜி வணக்கம் வணக்கம். போலோ வணக்கம். வாங்க. வணக்கம் உக்காரு. இதுல 5 லட்சம் பணம் இருக்குது. இருக்குது அண்ணாச்சி, நமக்கு ஒரு காரியம் பண்ணி கொடுக்கணும். ஜி ஹா. நீங்க யாரும் சொல்லவே இல்லையா? போலோரே சொல்றேன். நம்ம பான்பராக் ஃபேமிலியில இருந்து வரோம். பீடாலால் சேட் சொல்லி அனுப்பினார். நம்ம குஷால்தாஸ் பையன் குஷ்பு தாஸ். இவரு நம்ம எஜமான் ஜீராலால் பேட்டா ஹீரா லால். நம்ம எஜமானுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. இருந்தாலும் எண்ணூர்ல ஒரு ஃபேக்டரியில ஒரு சின்ன பிரச்சனை. அரே தும் போல்னா சோழிக்க பீச்சைக்காக என்ன அண்ணாச்சி, நம்ம எண்ணூர் ஃபேக்டரியில கழிவு பொருளே போகுது. அது அது சுத்தி இருக்க மக்கள் கஷ்டம் கொடுக்குதுன்னு அங்கே ஒரு ஜோல்னா போய் மாட்டிட்டு இருக்க சோசியல் ஒர்க் பண்றேசி நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் மாத்திரம் இல்ல அண்ணாச்சி, ஒர்க்கர்ஸ் கூட சேர்ந்து கலாட்டா பண்ணுது, ஸ்ட்ரைக் பண்ணுது. ரொம்ப தொல்லை கொடுக்குது அண்ணாச்சி. ஏ போல்றே, அரே சைத்தான் கி பேட்டே, ஒரே ஜுனூன், பிடிவாதம். பணம் கொடுத்தா வேணாம்றாம். பணம் இல்ல, பணமா தான் போடணும் ஆசைப்படுது. அவனை நீங்க தான் க்ளோஸ் பண்ணு அண்ணாச்சி, நீங்க தான் க்ளோஸ் பண்ணு. போலோ ஏ போலோரே போல்றே. அதெல்லாம் நான் செய்யறது இல்லையா? அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணாச்சி. ரேந்தே பொட்டி ஏடு. நீ வேற சைத்தான் கி பச்சை டென்ஷன் பண்ணாதே, பொட்டி எடுத்து போய். இந்த பொட்டியில 5 லட்சம் இருக்குது. மொத்தம் 10 லட்சம் தரந்த பதேசி போயிருக்கும். ப்ளீஸ் க்ளோஸ் பண்ணிடுங்க அண்ணாச்சி, ப்ளீஸ் பண்ணுங்க. நீங்க ஏதோ தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்க பரதேசி, அதான் அந்த சோஷியல் ஒர்க்கர். அவன் இங்க வந்து இந்த பிரச்சனை சொல்லியிருந்தானா? உங்க நிலம் ரொம்ப மோசமா போயிருக்கும். கிளம்புங்க. முடியாது முடியாது, நிச்சயமா முடியாது. நீங்களா போறீங்களா? போட்டி ஆடு. பிரமாதமா நடிச்சீங்க பிரபாகரன், பிரமாதம். நானும் தெரிஞ்சனாலதான் நல்ல ஒரு மாதிரி நடிச்சீங்களோ. நீயும் தெரிஞ்சனாலதான் இவ்வளவு பேசி நீ முழுசா திரும்பி போயிட்டு இருக்கிற. ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேரை சந்திக்கிறேன்? என் கண்ணு முடியாது நிக்கிறது யார் எத்தனை எனக்கு தெரியாது. அது பஸ் கோட் பாக்கெட் வெளியே டேப் ரெக்கார்ட் முட்டிட்டு நிக்கிறது. ஆஃப் பண்ணிடு, பேட்டரி வேஸ்ட் ஆயிடும். ஆஃப் பண்ணிட்டேன். இதுல நான் பேசுறதுலாம் ரெக்கார்ட் பண்ணி இதே சாட்சியா வச்சுக்கிட்டு ரவுடின்னு முத்திரை கொடுத்தான்னு முடிவு பண்ணிருக்கேன். டேய் உங்க அப்பா ரவுடி லடாக்கண்ணு. ஒருத்தர் நடுரோட்ல வெட்டி கொண்டுட்டு அதே ஆக்சிடென்ட் சொல்ல வச்சீங்களே, நீங்க ரவுடி இல்லைன்னா அதுக்கு வேற என்ன பேர்? ஒரு மனுஷனால எல்லாருக்கிட்டையும் ஒரே பேர் வாங்க முடியாது. ஒருத்தனுக்கு நல்லவனா தெரியவன், இன்னொருத்தனு கெட்டவனா தெரியவன். ஒருத்தனு கெட்டவனா தெரியவன், இன்னொருத்தர் நல்லவனா தான் தெரியவன். போலீஸை பொறுத்த வரைக்கும் நான் சட்டத்தை மதிக்காத ஒரு முரடை. அடுத்தவன் படத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் ஏழைங்க வயிற்றுல அடிக்கிற பணக்காரங்களுக்கும் நான் ஒரு ஏமா. எனக்காக யாரும் உதவி பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்க ஏழைகளுக்கு நான் ஒரு அண்ணாச்சி. நீ எப்படி எடுத்துக்கிறியோ, நீங்க பண்ற அடாவடித்தனத்துக்கும் அடித்தடி வாழ்க்கைக்கும் நீங்க என்னைக்கப்பட்ட கஷ்டத்தை காரணம் காட்டுது. நீங்க ஊரை ஏமாத்துறதுக்கு போடுற வெளி வேஷம் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கொலையாளி, தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றவாளி. அப்பாங்கிற மரியாதை இல்லாம என்ன பேசிட்டு இருக்க? நீங்க கோயில் போய் சாமி கும்பிடுறது கூட உங்க பாதுகாப்பு கூட ஆள் வர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கை அவங்க புரிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. ஊருக்கு எல்லாம் நல்லது பண்ண போய் தான் அவருக்கு விரோதிகளே உருவாயிருக்காங்க. இன்னைக்கு அவரால எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறது காரணமே அவர் தான். என் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் அவரை என்ன கல்யாணம் படிக்கவே சம்மதிச்சாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நாம ஒரு புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா புது வாழ்க்கையை மறந்துட்டு அந்த குழந்தைக்காக சுயநலமா வாழ்ந்துடுவோன்னு பயந்துதான் புள்ளையே வேண்டான்னு சொன்னாரு. நீங்க செய்யற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் உங்க புள்ளையும் பக்கபலமா இருப்பானே சொல்லி தாண்டா உன்ன நான் பெத்துக்கிட்டேன். அவர் தினம் போலீஸ் கோர்ட் அழிஞ்சிட்டு இருக்க போகுது. உன் படிப்பு அவருக்கு உதவிட்டுமே சொல்லி தாண்டா உன லோ காலேஜுக்கு அனுப்புன. இன்னைக்கு நீ அவரே பார்த்து அயோக்கியன்னு சொல்ற. கொன்ன மாதிரி ஒரு பிள்ளைய வயித்துல சுமந்து பெத்ததுக்கு நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். நான் பேசிட்டு குறுக்க பேச எவ்வளவு தூரம் சொல்லிருக்கேன்? பேசுவியா பேசுவியா பேசுவியா? அம்மா இன்னும் ஒரு அடி அம்மா மேல படிச்சுனா உங்களை சும்மா விட மாட்டேன். உங்க அம்மா ஒருத்தன் அடிக்கிறான், உடனே அடிக்கிறவங்களை தொட்டு தாலி கட்டம் புருஷன் தெரிஞ்சு, அதுவும் அப்பான்னு தெரிஞ்சு கையை தொகைதல கொதிக்கதுல கொதிக்கும். எப்படித்தாடா என் அம்மாவையும் அப்பாவையும் என் கண்ணு முன்னாடி துடி துடிக்க வெட்டி கொண்ட போது ஜாரத்தை பங்கு வச்சது அன்னைக்கு தூக்கிட தாண்டத கை இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்க.
வீட்டுல கைதான அடிச்சது. என்ன மாரிமுத்து பையனை காலேஜ் எல்லாம் சேர்த்துட்டியா? உங்க தெருல தண்ணி எல்லாம் வருதுல்ல, வாமா. என்ன விஷயமா? காயத்ரி சொல்லுமா. என்ன ஒருத்தர் காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரு, இப்போ அவங்க அப்பா சம்மதிக்கலன்னு என்ன கைவிட்டுட்டாரு. இதுக்காகவா நீ கவலைப்படுற? இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா வீட்டுல சொல்றாங்களேன்னு உன குடும்பப்படுத்துவான், இல்லனா வேற பொம்பளைய வச்சுக்குவான். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? கிடைக்காதது நல்லதுன்னு நினைச்சு மனச தேத்துக்க. மனசுல சுமக்கிற பாரமா இருந்தா எப்பவோ இறக்கி வச்சிருப்ப, இறக்க முடியாத பாரத்தை வயித்துல சுமந்துட்டு இருக்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானமா? கொடுத்தேன், ஆனா இது பெரிய எடுத்த சமாச்சாரம், கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேணா அபாஷன் படுறதுக்கு ஏற்பாடு செய்யறோம், அதுக்கு மேல வேற ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கைய விரிச்சிட்டாங்க. அவ மேல ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இருக்க வேண்டியதானே? அவன்தான் என்ன கெடுத்தான்னு கோர்ட்ல சட்டப்படி நிரூபிக்கிறது சாதாரண வேலையா? அவனுக்காக வாதாடுற வக்கீல் என்ன தேவையில்லாத கேள்வி கேட்டு கேவலப்படுத்துவாங்க, அந்த அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. உங்க வீட்டுக்கு நேரா போய் பெரியவங்கள்ட்ட பேச வேண்டியதானே? சாதாரண வீடா இருந்தா போயிருப்பேன், மந்திரி வீடாச்சே, கேட்ல நுழையிறது கூட குர்கா விட மாட்டேங்கிறான். ஏவா அந்த மந்திரி? உள்துறை மந்திரி படிவேலு. அண்ணாச்சி நீங்க எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொன்னீங்கன்னா நேர வீட்டுக்கு போறேன், இல்லன்னா வேற எங்கேயாவது போய் ஏன் முடிவை தேடிக்கிறேன். வாழ வேண்டிய வயசுல பேசுற பேச்சாமா இது? நீ நல்லா வாழ போற, தைரியமா போ. காயத்ரி வந்து இருக்கா? இருக்காரு. பையன் நம்ம ஏரியால ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு போக வந்தேன். ஊர் பிரச்சனைனா அண்ணாச்சி அருவாளும் கைமா சுத்து வரதான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன மஞ்ச பைய தூக்கிட்டு புரோக்கர் மாதிரி சுத்துறீங்க, தொழில மாத்திட்டீங்களா? தூக்குறது அருவாலாம் மஞ்ச பையாங்கிறது முக்கியம் இல்ல, எதுக்காக தூக்குறங்கிறதா முக்கியம். பாதிக்கப்பட்டிருக்க ஏழை பொண்ணு, அவளுக்காக மஞ்ச பைய தூக்குறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என் பையனுக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் எத்தனை பொண்ண வேணாலும் காதலிக்கலாம், எத்தனை பொண்ண வேணாலும் கல்யாணம் பண்ணலாம், ஆனா காதலிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமா என்ன? காதலிச்சவன தான் கல்யாணம் பண்ணிக்கணும் கட்டாயம் இல்ல, கர்ப்பமாகிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்ல. அப்படியா? பையன் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்களா? ஏதோ விவரம் இல்லாத பையன் தான் நினைச்ச. விளையாண்டு இருக்கா? ஒண்ணு அண்ணாச்சிக்கு வேண்டிப்பட்ட பொண்ணுங்களோ? சொல்லுங்க, பொண்ணை பத்தி கேட்டீங்க. அரசுக்கார போய் பொண்ணு இல்ல, குப்பத்துல பிறந்து மந்திரிக்கு மருமகளாக போறானா? எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம்! எப்படி எப்படி எனக்கு மருமகளா? அண்ணாச்சிக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா வேற ஒரு வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என் பையன் அந்த பொண்ணை கெடுத்ததுக்காக அவ்வளவு வேணாலும் வச்சுக்க சொல்றேன். குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் நகை நட்டு போடுறோம். நீங்க நகை நட்டோட வருவீங்களோ இல்ல வெறுங்கையோட வருவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வருகிற ஆவணி திங்கள் 20ஆம் நாள் உள்துறை மந்திரி வடிவேலின் திரைநிறை செல்வன் ரமணாவுக்கும், குப்பத்து பொட்டிக்கடை உணர் பரஞ்சோதியின் திரைநிறை செல்வி வினோதினிக்கும் விருகம்பாக்கம் விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் அண்ணாச்சியின் தலைமையில் திருமணம் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இந்த கல்யாணத்தை ஆண்டவனே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது.
இதை சொல்லிட்டு போகிறேன் மதா. அண்ணாச்சி, இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருந்தியா? காபி சாப்பிட போறியா? ஏனுங்க, காபி எல்லாம் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுக்கிறாங்க. அண்ணாச்சி என்ன இந்த மிரட்டு மிரட்டிட்டு போறாரு? கிழிச்சிருவாராமா? கல்யாணம் பண்ணிடுவாராமா? அண்ணாச்சி விவகாரமான ஆடு, அவன் முடிவெடுத்துட்டான், கருவுல இருந்தாலும் உருவிட்டு வந்துருவான். நம்ம பயல அண்ணா நகர் வீட்டுல பூட்டி வைங்க, அவன் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது. நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரும் போது எதிர்கட்சி எம்எல்ஏங்க 16 பேரை ஒளிச்சு வைக்கிற பொறுப்பு முதலமைச்சர் என்கிட்ட கொடுத்தாரு. ஒரு ரூபாய் கண்டுபிடிக்கல, அப்படி ஒளிச்சு வச்சுட்டேன். நம்ம பையனை அண்ணா நகர் பங்களா வளர்ந்து கடத்திட்டு போயிட்டாங்களாம். வடிவேலு பேசுறேன், அமைச்சர் வடிவேலு தாயா. என் பையனை கடத்திட்டு போயிட்டாங்க, கட்டாய கல்யாணம் பண்ண போறாங்க விருகம்பாக்கம் விஜயலட்சுமி கல்யாண மண்டபத்துல காலையில 10 மணிக்கு. நீ என்ன செய்ய ஏ செய்ய எனக்கு தெரியாது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துற, என் பையனை என்ற கொண்டு வந்து சேர்க்கிறேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டேய் லட்சிக்க வாங்கடா. எல்லாரும் அப்படியே நில்லுங்க. மேல பாத்தீங்களா நூல் கட்டி இருக்கு, இது அண்ணாச்சி கட்டின நூல். உங்க யாராச்சும் நெஞ்சில தைரியம் இருந்துச்சுன்னா இந்த நூலை அறுத்துட்டு உள்ள போங்க பாக்கலாம். வணக்கம். என்ன பக்கம்? ஒண்ணு இல்லைங்க, பக்கத்துல ஒரு வேலையா வந்தான். அண்ணாச்சி இங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலான்னு. அந்த அச்சதியை கொடுங்க. கல்யாணம் சரிங்க? சரிங்க. வணக்கம்மா. இந்த பொண்ணை நான் உண்மையிலே காதலிச்சேன், ஆனா அப்பா மிரட்டலுக்கு பயந்து தான் இந்த பொண்ணை நான் வேண்டான்னு சொன்னேன். இனிமே அண்ணாச்சி தான் எங்களுக்கு எல்லாம். உங்க அப்பாவே வந்துட்டாரு, அவர்கிட்ட ஆசீர் வாங்கிக்கோங்க, போங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டு ஆசீர்வாதமா வாங்குற? இது வரைக்கும் என் பொது வாழ்க்கையிலும் அரசியல் வாழ்க்கையிலும் என்ன நீ அவமானப்படுத்தின? நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், இப்ப என் வீட்லயே உள வச்சுட்டு இல்ல, நான் பொறுத்துக்க மாட்டேன், பொறுத்துக்க மாட்டேன். உன்ன பழி வாங்காம விட மாட்டேன். என் மகனை எனக்கு பிரிச்சுட்டல்ல, பிரிவோட வேதனை என்னன்றத உனக்கு புரிய வைக்கிறேன். வரம்மா. ஏடா, நானும் 20 வருஷமா டீ குடிக்கிறேன், நல்ல டீ போயிடா. பாத்துமா பாத்துப்போ. அப்படிதான் திரும்பி அப்படி லைட்டா உட்காந்துக்கோ. யாரா இது? இது என் பெரியப்பா பொண்ணு மலர்விழி. வணக்கம். இங்க இருக்காருமா. இந்த பொண்ணுக்கு மாலைக்கு நோய், சாயந்தரம் ஆனா கண்ணு தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்காகத்தான் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கேன். பக்கத்துல ரூம் பாத்திருக்கேன், கீ வாங்கிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அந்த பொண்ணு ஏதாவது ஆசைப்பட்டு தெருவில் போறத கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்க. அதுவே மாலக்கண்ணு, தெருவுல போறது எப்படி தெரியும்? அது ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா கேப்பா, வாங்கி கொடுத்துருங்க. கேக்குமா? எங்க அண்ணா அப்படிதான் சொல்லும். எதுக்கு வீண் செலவு? என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க. நியாயம்தான். இன்று ரோகிணி ராக்கெட் விடப்பட்டது. யோ, அங்க ஒருத்தன் ஜாக்கெட்டை கழட்டிட்டு இருக்கான், நீங்க ராக்கெட் விடுற? என்னையா சொல்ற? பின்னா அங்க வர டீ கடையில ஒரு கிழமை விசாரம் பண்ணிட்டு இருக்கான், போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான் போலீஸ் ஆகுது கீழே ஆகுது, ஒருவே நீ ஆட்ட முடியாதுங்கிறான். அப்படியா சொன்னா? அவன் முட்டி முட்டி தட்டம் பார் தட்டு. யோ, டீ கடையில உட்காந்துட்டு பட்ட பகல விசாரம் பண்றீங்களா? விபச்சாரமா? ஆமாங்க, 100 ரூபாய் பேசிட்டு 30 ரூபாய்தான் கொடுத்திருக்காரு, மீதி 70 ரூபாய் வாங்கி கொடுங்க. இதுல வேற பாக்கியா? அடி பாவி, உனக்கு கண்ணு தெரியாதுன்னு உங்க அண்ணா சொன்னானே. கண்ணு தெரியாதா எனக்கா? இது 20 ரூபாய், இது 10 ரூபாய், இவர் பாத்தி, நீங்க போலீஸ், வாங்க போலாம் வாங்க. என்னது
இட்லியில நூல் நூலா வருது, அது வடையில வரும். அது உங்க துண்டுபா. ஓ, வெண்டா இருந்தல, அதுல கவனிக்கல. எங்க நாம கல்யாணம் பண்ணி வச்சோம் வினோதினி, அவ முழுகாம இருக்கல்ல, நாம தானே அவளுக்கு எல்லாமே. நான் போய் பாத்துட்டு வந்துட்டேனே. அதுக்குதான் பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்தாமா இத கொண்டு போய் கார்ல வை. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அவ மனசுக்கு ஆறுதலா இருக்கும். அதான் பொம்பளைங்க சமாச்சாரம், நீ போயிட்டு வாமா. சரி, நாளைக்கு நான் ஒரு ஆம்பளைங்க சமாச்சாரம் கொண்டு வரேன், அதுக்கு நம்ம போயிட்டு வருவோம். எங்க கூப்பிட்டீங்களா? இல்லம்மா, நீ போயிட்டு வா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. எனக்கு இஷ்டமா, பொண்ணு வழக்கா அப்ப நல்லபடியா நடந்துச்சு. உங்க புண்ணியத்துல நல்லபடியா நடந்துச்சுமா. வெளிய போயிட்டு வரேன். வணக்கம்மா. வணக்கம். அம்மா, வண்டிலாம் ரெடியா இருக்கு, எங்க போகணும்னு சொல்லுங்க, முன்னாடி போறோம். நீங்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது கூட உங்க பாதுகாப்புக்கு கூட ஆள் வர வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உங்க புருஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க யாருமே வர வேண்டாம், சாவியை கொடுங்க. அம்மா, தனியா போறீங்க? ஒண்ணும் பயப்பட வேண்டாம், நான் நல்லவே வண்டி ஓட்டுவேன். எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியாம என்ன பாத்துக்கறீங்க. தம்பி, 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 நீங்க போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. ரமணா எங்கம்மா? வெளியே போயிருக்காரு. அன்னைக்கு எங்க கம்பெனியை பத்தி நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பவே உன்னை நான் தீர்த்து கட்டியிருக்கணும். எங்க அப்பா செஞ்ச தப்பு, விரலால கிள்ளி எறிய வேண்டியதை கோடாலியால வெட்ட வேண்டிய அளவுக்கு வந்துருச்சு. என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இப்ப என்ன சொந்த உன்னோட வண்டியா? உன் புருஷனுக்கு நீதானே எல்லாம். உன்னை க்ளோஸ் பண்ணிட்டா அவன் கொட்ட அடையிடும் பாரு. உன்னாலதாண்டி என் பையன் நோட்டு புரிஞ்சா. என்னது வந்தெல்லாம் போட்டு கோலாகலமா இருக்கு? நம்ம தொழிலாளர்களுக்கு கால் கட்டுற விஷயம் இன்னைக்கு தான் கவர்மெண்ட்ல ஓகே ஆக போகுதுன்னு காயத்திட்ட சொன்னது தப்பா போச்சு. நான் வந்து சொல்லலாம்னு பார்த்தேன், அவன் முந்திக்கிட்டான். வந்தெல்லாம் போட்டு ஜமாச்சிருக்கா, கூட்டத்தை வேற கூட்டி வச்சிருக்கா. சிவா சார், நான் செய்ய எல்லா நல்ல காரியங்களுக்கும் காயத்ரி மனைக்கு பக்க பலமா இருக்கும் சார். நாம கட்டு வந்த காலனிக்கு காயத்ரி காலனி பேர் வச்சலாம்ல? ரொம்ப பொருத்தமா இருக்கு சார். என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? என்ன சொல்லுங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, என்னாச்சு? ஏதாச்சும் பேசுங்க, சொல்லுங்க என்னாச்சு. அப்பா, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க? ஏதாவது பிரச்சனைனா நாளாட்டி என்ன காயத்ரிட்ட சொல்ல வேண்டியதானே? காயத்ரி, ஊட்டி வளர்த்த உத்தமி இங்கு ஊர்வலம் தான் போகிறாளே பத்தினி. ஊரு
வசனத்தை ஊட்டி வளர்த்த உத்தமி, இங்கு ஊர்வலந்தாம் போகிறாளே பத்தினி. எங்க தாய் குலமே உனக்கு பசுந்தங்கம் போல மனசு, இந்த பூமி கூட சிரிசு உந்தன் உள்ளம் ரொம்ப பெருசு. உத்தமியே ஒரு சனம் உன்னை பாடுதம்மா, பத்தினியே சாமி வந்து தரைய தூங்குதம்மா. ஒரு சனத்தை ஊட்டி வளர்த்த உத்தமி, இங்கு ஊர்வலந்தாம் போகிறாளே பத்தினி. ஈடு சொல்ல பூமியிலே இருப்பாளா இன்னொருத்தி, ஆரந்தாம் புருஷனையே தாங்குகிற ஆதாரம். ஆதாரம் இல்லை என்ன ஆலமரம் என்னாகும். அண்ணனே ஆருயிரே அன்பு வச்ச பங்கிலேயே, அம்மம்மா நீ பறந்து போனதென்ன ஊர் வெளியே. உத்தமியே பத்தினியே சாமி வந்து தரையில் தூங்குதம்மா. பெத்தாத்தாளும் போயாச்சு, தாயில்லா பிள்ளை என்று நீயும் இங்கு ஆயாச்சு. அப்பனுக்கு ஆதரவா பெத்தவளும் நின்னாளே, தந்தை சொல் வேதம் என்று உன்னிடத்தில் சொன்னாளே. ஆளுக்கோர் பக்கம் நின்று மோதுவதை பார்க்கையிலே, போதுமட சாமி என்று பொன்னுலகம் போனாளோ. உத்தமியே சாமி வந்து தரையில் தூங்குதம்மா. ஊரு சனத்தை ஊட்டி வளர்த்த உத்தமி, இங்கு ஊர்வலந்தாம் போகிறாளே பத்தினி. எங்க தாய் குலமே உனக்கு பசுந்தங்கம் போல மனசு, இந்த பூமி கூட சிறுசு உந்தன் உள்ளம் ரொம்ப பெருசு. உத்தமியே பத்தினியே சாமி வந்து தரையில் தூங்குதம்மா. உங்க
மணி மாத்திரம் இல்ல, என்ன பெத்த தாய் கோச்சிட்டு உங்க ரத்தம் மாத்திரம் இல்ல, யார் ரத்தமும் தான் அம்மா கொண்டவனுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஆனா உங்க வழியில இல்ல, என் வழியில. நீங்க உங்க வழியில போய் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்களை எனக்கு நான் தயாரில்லப்பா. அந்த அயோக்கிய மந்திரிக்கு நான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேன். அவன் தூக்கு மணியில ஏத்துற இப்ப எல்லாரும் கழிச்சு போங்க, பிளீஸ் கழிச்சு போங்க. பிரபா உன்னால அது முடியாது, உனக்கு உலகம் தெரியாது. பெத்த தாயை தவிர மீதி அத்தனை விலைக்கு வாங்கிடலாம் நினைக்கிற உலகண்டாயது. அவனுக்கு இருக்கிற பணபலத்துக்கும் அரசியல் அராஜகத்துக்கும் முன்னால உன் வாத தரவான ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு எல்லாம் அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம் தான். அப்பா இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சுன்னா நீங்க திரும்பி வரத்துக்குள்ள அம்மாவோட சதைக்கு மேல என்னோட உடம்பு எரிச்சிருக்கும். எது முக்கியம்னு நீங்க புரிய பண்ணுங்க.